ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தா தெரியும், நம்ம அபி வீட்டில் இருக்கோம். பெங்களூர் வந்தாச்சு, நேற்று நைட்டு தான் வந்தோம். ஸோ இன்னைக்கு காலையில் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இப்போது ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆயாச்சு, குளிச்சு எல்லாம் வேலை முடிச்சு கடைக்கு போகணும். போய் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வந்துட்டு ஊர்லேருந்தே கொஞ்சம் காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அரிசி அது மட்டும் கொஞ்சம் தேவையானது வாங்க வேண்டியிருந்தது. வாங்கிட்டு வந்துட்டு நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது கடைக்கு போயிட்டு வந்துடலாம். வீட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மோர் போயிட்டு கொஞ்சமாக மளிகை ஜாமான் மட்டும் வாங்க வேண்டியிருந்தது. அது கொஞ்சம் காஃபி மக்ஸும் வாங்கினேன், லாஸ்ட்டில் காட்டுறேன். நான் வாங்கிட்டு பார்த்தா வர வழியில் ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. ட்ராகன் ஃப்ரூட்டும் கமலா ஆரஞ்சும் வாங்கிட்டோம். நான் வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு அந்த லேடி ரொம்ப அப்படியே ஒரு புன்னகை கொடுத்தாங்க, க்யூட்டாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. போகிற வழியில் நாங்கள் போகிறப்பவே சிப்ஸு ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருந்தாங்க. சரி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வர்றப்போ சிப்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ கடையிலேருந்து வந்தாச்சு. அபியை வெண்டைக்காய் கட் பண்ணுற வேலை கொடுத்துருக்கேன். ஹாய் அபி, வெல்கம் டு பெங்களூர் சொல்லிடு. வெல்கம் டு பெங்களூர் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறானா? சாதம் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக தால் கிச்சடி மாதிரி பண்ணிடலாம். அரிசி ஒரு கிளாஸு, பாசிப்பருப்பு அரை கிளாஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்தயக்கீரை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது கூட வெள்ளை போடு ரெண்டு மூணு போட்டிருக்கேன். இது கூட பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷம் வச்சுட்டு தாளிச்சிட வேண்டியது தான். நெய் போட்டு தாளித்தோம் அப்படின்னா கிச்சடி ரெடி. ஸோ வெண்டைக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு நிறைய முளைக்க வச்சு வச்சுருந்தான். ஸோ அதெல்லாம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம். இதுதான் இன்னைக்கு லஞ்ச் கம் டின்னர் இல்லை அபி. கிட்டத்தட்ட மணி 4:30 மேலே ஆச்சு, கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ டெட் வந்து அபிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காலு கீழே உட்காந்துருக்கான். டே இவனுங்களுக்குமே நைட்டு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் ஆக கொஞ்சம் இதாச்சு. சிட்டு பாருங்கள், இங்கே உட்காந்துருக்கான். ஸோ போன தடவை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு சொன்னோம்ல பார்த்தீங்களா, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மாடி கட்டிட்டாங்க. இன்னும் பூசுகிற வேலை நடந்துட்டுருக்கு. அதனால் அபி வீடு எங்கே பார்த்தாலும் ஒரே சிமெண்ட்டும் அதுவுமாக தான் இருக்குது. ஸோ பின்னாடி ஒரு குட்டி பால்கனி இருக்கும் இல்லையா, அதில் வந்து துணிலாம் இப்போ காய வைக்க முடியாது. அதனால் இவனுக்கு உள்ளேயே இப்படி ஒரு கொடி கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். சிடு. ஸோ அபி வந்து காயெல்லாம் கட் பண்ணிட்டான், சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. மைக்கு வந்து எப்படியோ ஆஃப் ஆயிடுச்சு, அதனால இப்போ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கேஸ்ட் அயன் பான் வந்து அபி இவ்வளோ நாளாக யூஸே பண்ணலையாம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு சப்ஜி பண்ணலாம். அது ஆன் பண்ணி வச்சுருக்கேன், கழுவிட்டு வச்சுருக்கேன். அதனால் அது கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் காயறதுக்குள்ளே மசாலா ஒன்று வறுத்து அரைக்கணும். அதுக்கு கரண்டி சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து தேவையான மசாலாலாம் நம்ம உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் அதுக்கு வறுத்து போடணும். அதுக்கான மசாலாலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் கொர கொரன்னு பொடிச்சு போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் எண்ணெய்லாம் சேர்க்காமல் வறுத்தா போதும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பேன்மே கூட நம்ம சென்னையில் வாங்கினது தான். ஸ்பார்ல அபிக்கும் எனக்கும் ஒரு கடாய் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து 99 ருபீஸ்க்கு இந்த பேன் வாங்கினோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வடித்து வறுத்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா. ஸோ இது கூட 2 மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்கேன். கருக விட்டுறாமல் கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் பிடிச்சி எடுத்துக்கணும். அந்த கடாய் பாருங்கள், நான் வச்சுட்டு போனது அவன் யூஸே பண்ணலை, அதனால் வந்துட்டு இப்போ அலசிட்டு சரி நான் இருக்க வரைக்கும் அதில் சமைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். ஏன்டா யூஸ் பண்ணலை அப்படின்னா, அதை ஒழுங்காக கழுவிட்டு திருப்ப அடுப்புலலாம் வாட்டி எண்ணெய் தடவி வைக்கணும். அந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது, அதனால் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா. ஸோ அது வந்து சூடாகிட்டுருக்கு. இதுவுமே பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. கருகிருச்சுன்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் சப்ஜி. அதனால் என்ன பண்ணணும், கருக விடாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஆஃப் பண்ணிடலாம், இது ஆறட்டும். ஸோ இப்போது கடாய் சூடாயிடுச்சு, அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல வந்து உருளைக்கிழங்கை கொஞ்சம் ஒரு 1/4 பதம் வேக வச்சுட்டு எடுத்துக்கணும். ஏன்னா வெண்டைக்காய் கூட சேர்த்து போட்டோம்னா வலுவலுன்னு இருக்கும், உருளைக்கிழங்கு ஒழுங்காக வேகாது. ஸோ இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அங்கே வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே இந்த வறுத்தது ஆறிடுச்சு. இதை வந்து இப்போது மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம்.
இந்த மிக்ஸி வந்து நல்லாயிருக்கு அபி பாருங்கள், மிக்ஸி ஜாரில் டீக்கு சர்க்கரை ஏலக்காய் பிடிச்சி வச்சுருந்தான், அதே இதில் சரி அரைச்சிடலாம் அப்படின்ட்டு. நல்லாயிருக்கு இந்த மிக்ஸி, என்னோடது தான் அங்கே இருக்கிறது ஒழுங்காகவே அரைக்காது. இது பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்குமே கூட நமக்கு தேவையான அளவுக்கு வெந்துருச்சு. இதை முதல்ல ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு அப்புறமா தாளித்து வெண்டைக்காய் வதக்கிட்டு, வெண்டைக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தான் இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கணும். உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஜீரகம், ரெண்டு மூணு பச்சை மிளகா, அஞ்சாறு முழு வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு, இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வெங்காயமும் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ அளவுக்கு, இது நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துறவே கூடாது, லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வலுவழுப்பு தன்மைலாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கேஸ்ட் ஐயன் பேனில் வெண்டைக்காயெல்லாம் வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சிம்மிலேயே வச்சுட்டு நடு நடுவில் கிளறி விட்டு வெண்டைக்காய் நல்லா அந்த பிசுபிசுப்பு போய் வெந்துருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா ஃபுல்லுமே அதை கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா ஒரு 4-5 நிமிஷம் இதை வதக்கிக்கணும். நடு நடுவில் ஒரு தடவை கிளறி கொடுத்தா போதும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வெண்டைக்காய் உருளைக்கிழங்குலாம் வெந்ததுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ வலுவழுப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சப்ஜி ரெடி. இது கூட நீங்கள் இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தாலுமே கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொத்தமல்லியெல்லாம் சேர்க்கலை, அப்படியே இறக்கிட்டேன். ஸோ கிச்சடியும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக 1-2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஸோ சூப்பராக கிச்சடி, சிப்ஸு, வெள்ளரிக்காய் சூப்பராக இருந்தது சாப்பாடு. இவனுங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன். அபிக்கு கொடுத்துட்டு வந்து இவனுங்களும் பசிக்குதுன்னாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு எனக்கு இப்போ தான் சாப்பிட எடுத்துகிட்டு வந்துட்டு இதுதான் நம்ம ஃபேவரட் இடம், அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அங்கே சேல் போட்டிருந்தாங்க, மக் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, க்யூட்டாக இருந்துச்சு. மோர் போயிருந்தோம்ல, அங்கே வாங்கினது தான். ரெண்டு வாங்கினேன் இது மாதிரி சூப்பு. நாங்கள் வந்து இது சீரியல் சாப்பிட்லாம் அப்படின்னு வாங்கினேன், முஸ்லி ஏதாவது சாப்பிட்லாம் இல்லைன்னா சூப் குடிக்கலாம் அப்படின்னு. ஒன்று வந்து க்ரீன் கலர், இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர். உள்ளே வந்து ரெண்டுமே ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ நல்லா பெருசாகவே இருக்குது. டெட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கான். சின்ன மக் ரெண்டு வாங்கினேன், சின்னது மீன்ஸ் இந்த அளவுக்கு அகலமாக இல்லாத காஃபி மக்கு. டெட் நோ ஸ்டே ஸ்டே ஸ்டே. இது வந்து 99 ருபீஸ், எல்லோ கலரில் ஒன்று. கிரே கலரில் ஒன்று, இதுவும் 99 ருபீஸ். நல்லா இருக்குல்ல? ஸோ இங்கே வந்து மக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. யாராவது வீட்டுக்கு வந்தாலுமே கூட, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறதுக்கெலாம் ரொம்ப இல்லை மம்மி, ரெண்டு மக்கு வச்சுருக்கேன், ரெண்டு மூணு பேர் யாரும் சேர்ந்தாப்புல வந்தால் கொடுக்குறதுக்கு இல்லை அப்படின்லாம். ஸோ அதனால் இந்த ரெண்டு மக், இதுதான் குட்டி ஷாப்பிங் ஹால். அது போக இந்த மளிகை ஜாமான் டெட்டு போடி முன்னாடி வந்துட்டான். இவங்களை வச்சுட்டு என்னோடய பெரிய ட்ரைபாட் காரில் எடுத்துகிட்டு வரப்போ உடஞ்சிருச்சு, சின்ன ட்ரைபாட் செட் பண்ணியிருக்கேன். அதனால் அவன் வந்து இன்னொன்று வந்து இந்த பக்கெட் வாங்கினேன், 240 ருபீஸ். ஸோ ஒரு பக்கெட் தான் இருக்கு அவங்ககிட்ட, அதனால் இன்னொரு பக்கெட் இந்த இடத்துல வச்சுருந்தேன். அது மேலே ஏறி போய் படுத்துருக்காரு பாருங்க சோஃபாலாம். இவன் இங்கேருந்து பார்த்துட்ருக்கான். வெளியில் கொஞ்சம் நேரம் விட்டால் கீழே ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு குலைச்சிட்டு அங்கே ஒரு கண்ணாடி கேப் இருக்குது, உள்ளே டெட்டு நுழைய மாட்டான். இவன் நுழைஞ்சாலும் நுழைஞ்சிருவான், அதனால திருப்ப உள்ள கூப்பிட்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ பெங்களூர்லேருந்து இந்த வ்ளாக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.